வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மத்திய அரசு வெர்சஸ் ட்விட்டர் நிர்வாகம், இந்த பிரச்சனை இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போறோம். நிகழ்ச்சிகளை போலாம். ட்விட்டர் ஒரு தனியார் நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனம். மத்திய அரசு, நம்மளோட மத்திய அரசு, மத்திய அரசு வெர்சஸ் ட்விட்டர், இந்த ஹேஷ்டாக் தான் தினமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பிரச்சனை முடிகிற மாதிரி தெரிலங்க. ஒரு ஒரு நாள் பிரச்சனை எஸ்கலேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம மத்திய அரசு டிஜிட்டல் தளங்களுக்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதை அறிமுகப்படுத்துனது மட்டும் இல்லாமல் 3 மாதம் வரைக்கும் டைமும் கொடுத்தாங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணணும். இந்த பட்டியலில் என்னென்ன விதிகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. மூட்டை முடிச்ச கட்டிட்டு நீங்கள் அமெரிக்கா திரும்பி போயிடலாம். அப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனை இங்கே நீங்கள் முன்னெடுக்கலான்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஆனால் ட்விட்டர் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க, எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே தனி மனிதனோட உரிமையை பாதுகாக்கிறது தான். அவங்களோட ரகசியத்தை தொடர்ந்து நாங்கள் ரகசியமாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறது தான். நீங்கள் அதுக்கே பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஒவ்வொரு நபர்களோட தகவல்களை கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள கண்காணிக்க நேரிடும், எங்களோட யூசரை நாங்களே கண்காணிக்கிற மாதிரி ஆகிடும், அது சரியாக இருக்காதுங்க அப்படின்னு ட்விட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ கண்காணிச்சிக்கோ இல்லைனா கண்காணிக்காமல் போ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான தகவலை நீ கொடுத்தே தீரணும். அரசுக்கு எதிரான ஏதாவது ஒரு பதிவுனாலும் அது நீக்கலாமா வேண்டாமான்ற முடிவை இங்கே நீ நியமிக்கிற ஒரு இந்திய அதிகாரி முடிவெடுப்பார். அதை பற்றி நீ எதுவுமே கேட்கக்கூடாது. உங்களோட யூஎஸ் ஹெட் குவார்டர்ஸ் கூட அந்த டிசிஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நம்ம மத்திய அரசு சொல்லுது. இதையெல்லாம் கேட்டு கொதிச்சு போன ட்விட்டர் ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, தனிநபர் சுதந்திரம் மீறுற செயலாக இது இருக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டை ஒரு அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்த அளவு சொன்னாங்க. இந்த முட்டி மோதிர நிலைமை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கா, இன்னொரு பக்கம் பேரலலாக சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் அதை பற்றியும் சொல்கிறேன். என்ன ஆகுது, ஒரு டூல் கிட் ஒன்றுங்க பயங்கரமாக பேசப்படுச்சு ட்விட்டர் தளத்தில். அதாவது மத்திய அரசு, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க மத்திய அரசு COVID-19 தடுப்பு நடவடிக்கை சரியாக முன்னெடுக்கலை, அவங்க திணறிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே வேலைக்காகலை இப்படின்னு மத்திய அரசை விமர்சிக்கிற மாதிரி, இதை எதிர்த்து பதிவு போட பலரையும் தூண்டுற மாதிரி காங்கிரஸ் ஒரு டூல் கிட்ட ட்விட்டர் முழுக்கவே வளம் வர வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாஜகவினர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது வெறும் பதிவு குற்றச்சாட்டை மட்டும் இல்லாமல் ஒரு சில டூல் கிட் சார்ந்த ஆவணங்களையும் பாஜகவினர் வெளியிட்டாங்க. உடனே இந்தியாவில் இருந்த பல பேர் ஆடி போனாங்க, ஏடா இது காங்கிரஸ் இந்த வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே போய், நாங்கள் டூல் கிட் இது போல் உருவாக்கவே கிடையாது, ஆனால் இவங்களே உருவாக்கி எழுத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் பண்ண மாதிரி இவங்க கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க ஒரு பக்கம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ட்விட்டர் நிர்வாகம் இருக்குல்ல அங்கேவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் எங்கள் மேலே யாரா பாயிறாங்களே அவங்க மேலே நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. ட்விட்டருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு, என்னடா இது, இவங்க என்னன்னா இவங்கள சொல்கிறாங்க, இந்த கட்சி என்ன இவங்கள சொல்லுது, என்ன செய்யுதுன்னு புரியலன்ட்டு அவங்க கொஞ்சம் நல்ல குழஞ்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற படலம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்குல்ல, அந்த டூல் கிட் சம்மந்தமாக ட்விட்டர் நடவடிக்கை எடுக்கிற படலம், அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே டெல்லி அண்ட் இதை சுற்றி இருக்க நிறைய இடங்களில் ட்விட்டர் அலுவலகம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போன காவல்துறையினர் ட்விட்டர் நிர்வாகிகள் கிட்ட நோட்டீஸை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த நோட்டீஸை கையில் வாங்கின ட்விட்டர் நிர்வாகிகள் சும்மாவாக இருப்பாங்க, அவங்க மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதே போல் நம்ம ஆஃபீஸ்க்கு போலீஸே டைரெக்டாக வராங்க, நோட்டீஸை கொடுத்துட்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல, நம்ம இந்த டூல் கிட் விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் காட்டுறதால இவங்க இதே போல் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு இவங்க தகவலை மேலே அனுப்பிச்சிட்டாங்க. உடனே ட்விட்டர் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டாங்க. அதாவது இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஆனால் ட்விட்டர் நிர்வாகம் தனியாக ஒரு விதியை வகுத்துருப்பாங்களே, எது எதெல்லாம் வயலேஷன் எது எதெல்லாம் வயலேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விதிக்கு உட்பட்ட மாதிரி தான் அந்த ஒரு போஸ்ட் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் மாற்றிருக்கிறது கிடையாது, ரெண்டு பக்கமாக பார்க்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்விட்டர் நிரந்தரமாக சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. இங்கே நமக்கு இருக்க மிகப்பெரிய ஆயுதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருத்து சுதந்திரம் தான். இதை பற்றி ட்விட்டர் நிறுவனம் பேசுகிற அளவுக்கு தான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எங்கள் ட்விட்டர் ஊழியர்களோட பாதுகாப்பு என்னன்றதை பற்றி எங்களால் எதுவுமே சொல்ல முடியல, அங்கே இருக்க ஊழியர்களோட பாதுகாப்பு எங்களுக்கு கவலை அளிக்குதுன்னு ட்விட்டரோட தலைமையகமே சொல்லுது. இதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான போடு போட்டாங்க, இது ஆக்சுவலாக ட்விட்டர் சொன்ன மாதிரியே தெரியல, இங்கே இருக்க எதிர்கட்சியினர் சொன்ன மாதிரி இருக்குது. என்ன தான் சொன்னாங்க, காவல்துறையினரை வச்சு ட்விட்டர் ஊழியர்களை மிரட்டுற படலம் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு நிலவுதுன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ட்விட்டர் நிர்வாகமே இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு சும்மாவாக இருப்பாங்க, அவங்களும் பதிலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, அரசு 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 வெர்சஸ் அரசு இப்படி பிரச்சனை போச்சுன்னா வரவேற்கலாம், ஒரு தனியார் நிறுவனம் ட்விட்டர் அதுவும் சமூக வலைதளம் அதுவும் மத்திய அரசு முறைச்சிக்கிட்டு இருக்குல்ல, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு புரியலைங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் COVID-19 சுச்சுவேஷனில் இது போல் பிரச்சனைலாம் தேவையா? ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணலாம் புரியுது, ஆனால் இது ஈகோ கிளாஷ் மாரி போய்கிட்டு இருங்க. இப்போது வரைக்கும் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் அதுதான் உண்மை இந்த விஷயத்தில், ஆனால் யார் பக்கம் ஈகோ இருக்குது அதுதான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே,
நம்ம மத்திய அரசு இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுக்கே ஆணையிடுற மாதிரி இந்த ட்விட்டர் நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நாம் கவர்மெண்ட்டு இங்கே இருக்க மக்களோட நலன் என்னன்றதை நாம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நமக்கு வந்து அவங்க ஆர்டர் போடுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த நிறுவனம் எப்படின்னு ஆதங்கமாக கேட்குது மத்திய அரசு. அதுவும் அந்த ட்விட்டரோட சமீபத்திய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே மோசமாக இருக்குது, இந்திய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக அவங்க செயல்படுற மாதிரி இருக்குன்னு மத்திய அரசு ஓப்பனாக போட்டு அடித்தாங்க. இதுக்கெல்லாம் மேலே இப்போ நடக்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணாங்க. இந்த புது விதிகள் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம், ஆனால் அதில் ட்விட்டர் நிர்வாகம் கையெழுத்திட மறுத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய கைட்லைன்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டுறாங்க. இது எதை உணர்த்துதுன்னு புரியலன்னு மத்திய அரசு இந்த போடையும் சேர்த்து போட்டாங்க. நாங்கள் புதிய விதிகளை கொண்டு வரதுக்கு காரணமே குற்றச்சாட்டுகளை களையணும், இந்த நிறைய ரூமர்ஸ்லாம் பரவுதில்ல அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் மட்டும்தான். ஆனால் ட்விட்டர் நிர்வாகம் இதை புரிஞ்சிக்காம அந்த கைட்லைனை அக்செப்டும் பண்ணாமல் பிரச்சனையை பெருசாகிட்டே இருக்குன்னு மத்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க. இந்திய மக்களோட தனி மனித உரிமையவும் சுதந்திரத்தையும் நாங்கள் மதிக்கிறோம், யாரும் மத்திய அரசு சொல்கிறாங்க நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இது எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம் மட்டும்தான். இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலை, அதாவது மத்திய அரசு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லலை, உச்ச நீதிமன்ற பல தீர்ப்புகளில் இது மேற்கொள்ளிடப்பட்டிருக்கு. இந்தியாவில் தனி மனித உரிமை சுதந்திரம் அப்படின்றது கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றா தான் இருக்குன்ற விஷயத்த உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு பல வாட்டி. அப்படி இருக்கும்போது எங்கிருந்தா வந்திருக்கோம் ட்விட்டர் நிர்வாகம் இதை பற்றி பேசுறது எப்படி சரியா இருக்குன்னு மத்திய அரசு கேட்குது. அண்ட் மத்திய அரசு இன்னொரு விளக்கத்தையும் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்விட்டர் பேஜை யூஸ் பண்ணி எல்லாருமே ட்வீட்டை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த எல்லா ட்வீட்டை பற்றின தகவலையும் எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல, ட்விட்டர் நிர்வாகத்தை கேட்கல. நாங்கள் கேட்கறது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக யார் யாரெல்லாம் ட்வீட்டை போஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த முதல் நபர் இருக்காங்களா, அந்த ட்வீட்டை போஸ்ட் பண்ண ஒரிஜினல் பர்சன் அவரோட தகவலை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் ட்விட்டர் நிர்வாகம் இதை புரிஞ்சிக்காமல் இப்போ வரைக்கும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. மக்களே, மத்திய அரசு என்ன சொல்லுது இந்த விஷயத்தில் அதை பற்றியும் பார்த்துட்டோம். ட்விட்டர் நிர்வாகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு ஆதங்கத்தோடு அதை பற்றியே பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் வரலாம். மத்திய அரசோட இந்த அணுகுமுறை சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இல்லை யூஎஸ் கவர்மெண்ட் இப்படிலாம் பார்க்க வேணாம். ஒரு நாட்டோட அரசு ஒன்று இருக்குது, அங்கே ட்விட்டர் மாதிரியான மிகப்பெரிய சமூக வலைதளம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த அரசு எப்படி நடந்துக்கணும் ஆக்சுவலாக? ஆனால் இங்கே எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பேச வரும்போது வேறு எதுவுமே கிடையாது. எல்லை மீறாத கருத்து சுதந்திரத்தை இப்போ வரைக்கும் பேணி பாதுகாத்துட்டு இருக்கிறது ட்விட்டர் நிர்வாகம். இதில் யாருக்காச்சும் மறுப்பு இருக்கா? ஏன்னா ட்வீட் ஏதாவது தப்பாக போடுறாங்க அப்படின்னாலே உடனே ரியாக்ட் பண்ணும் ட்விட்டர் நிர்வாகம். இதை பலவாடி நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது தப்பான ஒரு ஃபேக் நியூஸ் உள்ளே வந்தாலே அமெரிக்க அதிபர் வரைக்கும் யார் தப்பான ட்வீட்டை போஸ்ட் பண்ணாலும் அதுக்கு உடனே ஃபேக்ட் செக்அப் பண்ணும் இந்த ட்விட்டர் நிர்வாகம். அந்த குறிப்பிட்ட ட்வீட் தப்பாக இருக்கா அதை தூக்கியே விட்டுரும். டொனால்ட் ட்ரம்ப்பை அடிக்கடி மாட்டினார், அவர் அதிபராக இருக்கும்போது எல்லாம் சொல்லியா தெரியணும். இந்த ட்விட்டர் நிறுவனம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு சொந்தமானது, ஆனால் அங்கே இருக்க அதிபருக்கே இந்த நிலைமை. இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்க. தனியார் அரசு, அதிபர் சாமானியன், இப்படிலாம் வித்தியாசமே இருக்கக்கூடாது. ட்விட்டர் அப்படின்னாலே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற ஒரே யூஸராக பார்க்குற ஒரு தளம் அவ்வளோதான். அதை ட்விட்டர் நிர்வாகம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு தப்பு இருக்க மாதிரி தெரியலன்னு தான் பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மத்திய அரசு வெர்சஸ் ட்விட்டர் போர் போயிட்டுருக்கல இந்த நேரத்தில். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஆப்பிள் ஃபோன் இருக்குல்லங்க, அது ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டதுக்கு அதோட மேக் டிசைன் மட்டும் காரணம் கிடையாது, அதோட ப்ரைவசி பாலிசியும் தான். அமெரிக்காவில் பல தடவை ஒரு இஷ்யூ நடக்கும், அங்கே இருக்க கோர்ட்டுக்கு எஃபிஐக்கு நடுவில் இந்த பிரச்சனை மூலங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் யூசரோட ஃபோன்லேருந்து ஏதாவது ஆதாரம் திரட்டுறதுக்கு இந்த எஃபிஐ ஆப்பிளோட உதவியை நாடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ணவே மாட்டாங்க. பல தடவை அமெரிக்காவில் தான் இஷ்யூ ஆகியிருக்கு. எஃபிஐ டைரெக்டாக போய் கேட்டோம் கூட ஆப்பிள் தெளிவாக சொல்லிடும், இல்லைங்க இது எங்களோட பாலிசி வயலேஷன், எங்களோட யூசரை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் தான், எங்களோட யூசரை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், அவங்க எங்களை நம்பி ஃபோனை வாங்கியிருக்காங்க, அவங்களோட டேட்டாஸ் என்னன்றத முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கங்க அவ்வளோதான். இப்படி பல வாட்டி முரண்டு பிடிச்சிருக்கு ஆப்பிள். இதை கேட்டு எஃபிஐ கடுப்பாட்டி கோர்ட் வரைக்கும் போவாங்க, கோர்ட்டும் கேட்பாங்க, அப்போ திரும்ப தெளிவாக தன்னோட ஸ்டாண்டை வைக்கும் ஆப்பிள். அதனால தான் ஆப்பிளுக்கு இப்போ வரைக்கும் பேர் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துகிறவங்களோட ப்ரைவசி இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் வர்றதான் ட்விட்டரும். ட்வீட் போடுறாங்களே இவங்களோட ஒரிஜினாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தான் இவங்க விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்வீட் ஒரு நபர் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அது உண்மையான ட்வீட்டாகவே இருக்கும், ஆனால் அவர் யாரை பற்றி சொல்லியிருக்காரோ அவர் அதிகாரத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவரால் இந்த நபருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தான் ட்விட்டர் நிர்வாகம் இப்போக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மத்திய அரசு கேட்குறது இது தாங்க, நீங்கள் எல்லா தகவலையும் கொடுக்க வேணாம், நாங்கள் கேட்குற ஒரு சில ட்விட்டர் யூஸரோட தகவலை மட்டும் கொடுத்தா போதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் ட்விட்டர் நிர்வாகம் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது மக்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும். தனி மனித தகவலை காக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? ஓகே, அடுத்த முக்கியமான கம்பாரிசன். இப்போ நம்ம இந்தியாவை பாஜக ஆண்டுகிட்டு இருக்காங்க மத்தியில், இவங்களுக்காக இப்போ ட்விட்டர் நிர்வாகம் அவங்களோட நடத்தையில் மாற்றம் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாஜக இந்த ஆட்சியில் தொடருதோ இல்லை காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வருதோன்னு வச்சுக்கோங்க, அப்போ திரும்பவும் இவங்களோட நடத்தையை மாற்றணுமா? திரும்பவும் ட்விட்டர் நிர்வாகம் அந்த குறிப்பிட்ட புதிய அரசுக்கு ஏற்ற மாதிரி அதோட விதிகளை மாற்றி அமைக்கணுமா? இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு அணுகுமுறை
ஒவ்வொரு கட்சிக்காகவும் ஒவ்வொரு ஆட்சிக்காகவும் இது போல உலகத்தரம் வாய்ந்த ஒரு சமூக வலைதள பக்கம் அதோட விதிகளை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருந்தா யூசர்ஸோட நிலைமை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயங்க, அந்நிய முதலீடு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்தியாவில் எல்லா நிறுவனங்களும் வாங்க, அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவில் இயங்கிட்டு இருக்கா அங்கே காலி பண்ணிட்டு இங்கே வாங்க, நாங்கள் எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு தரோம். ஜப்பான் நிறுவனம் இருக்கா தாராளமாக இங்கே வாங்க, ஆன்லைன் பேஸ் பண்ண டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் ரன் பண்ண போகிறீங்களா தாராளமாக வாங்க, தொழிற்சாலை அமைக்க போகிறீங்களா தாராளமாக வாங்க, எங்களுக்கு தேவை. இங்கே இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும், நீங்கள் கட்டுற வரிப்பணம் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் உயரணும், இதெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னு மத்திய அரசு இப்போ இருக்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுட்டு இருக்கு ஒவ்வொரு வெளிநாட்டு நிறுவனங்களையும். ஆனால் ஏற்கனவே நம்ம சீன செயலிகளை பேன் பண்ணியிருந்தோம், அப்போவே விஷயம் பெருசாச்சு, ஒரு சில நிறுவனங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ட்விட்டர் மாதிரியான உலகறிஞ்ச நிறுவனங்களுக்கு எதிராக நம்ம மத்திய அரசு மாறுறாங்கன்னா, இது ஒரு சின்ன நிறுவனம் தான், இதை தள்ளிவிட்டுருங்க ட்விட்டரை, அது போனால் கூட போட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிக்க விரும்பும்னு நினைக்கிறீங்களா? மழுப்பலாக பேச விரும்பல, ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். இது போல் ஒவ்வொரு நிறுவனங்களையும் நாம் இங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த வெளிநாட்டு நிறுவனம் தொழில் செய்ய இங்கே வரும்? ஏன்னா இங்கே இருக்கிற குட்ஸும் சரி சர்வீஸும் சரி சரியாக இல்லைன்றதுனால தான் வெளிநாட்டிலேருந்து குட்ஸும் சர்வீஸும் நம்ம இங்கே பெற்றுக்கிட்டு இருக்கோம். இல்லை மாற்று கருத்து இல்லைடா. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நிறுவனங்களும் நம்ம வெளியே அமைச்சிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை நமக்கு தான். இவ்வளோ பெரிய கலைவரம் போய்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு மத்தியில் நானும் இங்கே இருக்கேன் அப்படின்றத காட்டுற மாதிரி பாலிவுட் நடிகர் இருக்காங்களே கங்கனா ரனாவத், அவங்க ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதங்கமாக போஸ்ட்டு போடுறதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி எப்படா ட்விட்டர் நிர்வாகத்தை வச்சு செய்யலாம் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அதில் இவங்க தான் பிரதானமான ஒரு நடிகை. ஏன்னா இதுக்கு மேலே ட்விட்டர் நிர்வாகங்கள் செஞ்சுருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க போட்ட போஸ்ட்லாம் அப்படி இருந்துச்சு, அதிலே மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க இப்போ இந்த விஷயத்தில் என்ன நம்ம கருத்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ட்விட்டர் நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இங்கே இந்தியாவில் பேச்சு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக ட்விட்டர் நிர்வாகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதை மேற்கோள் காட்டி அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் கங்கனாவோட இந்த ஒரு பதில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடி இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, பணப்பேராசை பிடித்த ஒரு நிறுவனம், ட்விட்டர் தான் சொல்கிறாங்க, பணப்பேராசை பிடித்த ஒரு நிறுவனம் இந்திய அரசை கட்டுப்படுத்த முயலுது, இந்தியாவையே ஒட்டு மொத்தமாக கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கூட விட்டுருங்க, மூணாவது ஒரு அல்டிமேட் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, அதான் நம்ம இந்தியர்களை ஆண்ட நிறுவனம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டேருந்து நாம் இது வரைக்கும் எதையும் கற்றுக்கலையா என்ன அப்படின்னு ஆதங்கத்தோடு கேட்குறாங்களாம். இதில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்க தாங்க செய்யுது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்க வரைக்கும் மகாத்மா காந்தியர்கள் உயிரோடு தான் இருந்தார், சுதந்திர இந்தியாவில் தான் மகாத்மா காந்தி இறந்துருந்தார், என்ன சொல்லுவாருன்னு தெளிவாக அவங்க புரிஞ்சிருக்கோம். ஆனால் இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மேற்கோள் காட்டி இந்த விஷயத்து கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த ஷோவோட கன்க்ளூஷன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தாங்க, இதில் பெருசாக நான் விவரம் கூட கொடுக்க விரும்பல, ஒரு ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுற மாதிரி சந்தேகம் எழுந்ததுக்கு சீன செயல்களுக்கு நாம் இங்கே தடை விதிச்சிருந்தோம், கரெக்டா? ஆனால் மத்திய அரசு ட்விட்டர் நிர்வாகத்து மேலே இவ்வளோ கடும் ஜனத்தில் இருந்தும் கூட அவங்க இன்னும் தடாரடி ஆக்ஷன்ஸை ட்விட்டர் மேலே எடுக்காமல் இருக்காங்க, இது ஏன் புரியல? சீன நிறுவனங்கள்லாம் பிரச்சனை இல்லை தூக்கி போட்டல போனாலும் அமெரிக்க நிறுவனங்களாம் பார்த்து கை வைக்கணுமோ அப்படின்ற ஐயப்பாடு நம்ம அரசுக்கே எழுதா என்ன? எனக்கு புரியலைங்க. மக்கள் உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.